ஹாய், நான் இப்போ வந்து சப்பாத்திக்கு இன்னொரு ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, லோ கேலரி சவு சவு கூட்டு. இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாக்கு மறுநாள் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். என்ன சவு சவு, ஒரு சவு சவு நல்லா டெண்டராக வாங்குங்க. கொஞ்சம் பெருசாக வாங்கினீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நார் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வாங்கினீங்கன்னா நல்லா டெண்டராக இருந்தது வாங்க. இது இதுக்கு வந்து மற்ற இது வந்து பாசிப்பருப்பு, தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், வத்தல், சீரகம். இந்த இதோட வேக போடுறதுக்கு வந்து ஒரு வெள்ளைப்பூண்டு, தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில, கடுகு உப்பு, மஞ்சத்தூள். இது வந்து எப்படி நம்ம செய்ய போறோம்னா, இவங்க முதல்ல வந்து பாசிப்பருப்பை போட்டு பாசிப்பருப்பு கிளீன் பண்ணி கழுவி இருக்கு. கழுவுனால எடுத்துட்டு வர மாட்டேங்குது. ஆமாம், பாசிப்பருப்பு கழுவி இதை வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே காரம் ரொம்ப பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இது நல்லா பிடிக்கும். மஞ்சத்தூள் போட்டு தண்ணி எடுத்தா சீத்து. தண்ணி எடுக்கலை நான். இந்த இருக்கு வரும். தண்ணி ஊற்றிடணும்ல. தண்ணி மெஷர்மெண்ட் கிடையாது. என்ன இது சும்மா இதை கண்டெய்னருக்காக இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் ரெண்டு வெள்ளைப்பூண்டை போட்டு இதோடையே சவு சவையும் போட்டுடலாம். இது எல்லாமே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும் சீத்தல். சரிம்மா, எடுத்து இதையும் போட்டு இது உப்பு வந்து அப்புறமா போட்டுக்கணும், தாளிக்கும் போட்டு போட்டுக்கலாம். சரி, இதை இப்போ போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு இது வந்து பாசிப்பருப்பு வேகிறதுக்காக மூணு சொத்த வரட்டும். மூணு சொத்த வர்ற வரைக்கும் இது பண்ணட்டும். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து எதெல்லாம் அரைக்க போறீங்க? வத்தல், தேங்காய், சீரகம் போட்டு இதில் வந்து இந்த இவ்வளோ பொரிகடலை சட்னிக்கு போடுற கடலை அதையும் போட்டு. சரி, அப்போ அதெல்லாத்தையும் எடுத்து அரைக்கும் போது திருப்பி காட்டும். ஆமாம், நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை இப்போ மூடி வச்சிடுறேன். இது வேகட்டும். மூணுலேருந்து நாலு சத்தம் வத்தல் போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். இந்த பொரிகடலை வந்து இவ்வளோ போட்டால் போதும். சும்மா அந்த கிரேவி நல்லா இதாக இருக்கிறதுக்காக. சீரகம் நல்லா இந்த அவியலுக்கு போடுற அளவுக்கு போட்டு போட்டிங்கன்னா ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு இதை அரைச்சிட்டு இப்போ இது வெந்துருச்சு. வெந்துருச்சு, இங்கே பிரட்டி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், இதை தாளித்து இதில் கொட்டி இதில் வெங்காயத்தை தாளித்து அரைச்சதையும் தூக்கி இது பண்ணி உப்பு போட்டு ஒரு சத்தம் இன்னொரு சத்தம் வைக்கணுமா? ஆமாம். சரி, இது இந்த தாளித்து போடும்போது போடுறேன். போடுறீங்களா? சரி, ஓகே. எண்ணெயும் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். இது இப்போ சாதத்துக்கு வச்சு சாப்பிடணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, ஏதோ ஒரு புளி குழம்பு வச்சிங்கன்னா, சைடுக்கு இது வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது அந்த மாதிரி சாப்பிடலாம். இது சப்பாத்திக்கு இது பிளெயினாக இந்த கூட்டு மட்டும் வச்சு சாப்பிடலாம். கடுகு பொரியட்டும். வெங்காயம், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரம் சமையல் பண்ண முடியும். இதை நல்ல டயட் கான்சியஸாக இருக்கிறவங்க அதுவும் முந்தின நாள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ருக்கீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து மறுநாள் இதை வச்சு சாப்பிட்றலாம். இது சொரக்காய், புடலங்காய், கடுகு பொரியுதா போட்டுருக்கோம். சவக்கட்டும். அதுக்குள்ளே நான் இதை தூக்கி அதில் தட்டிடுறேன். அரைச்ச மசாலா மசாலா தட்டிடுறேன். போட்டுட்டா வெங்காயம் போடு. இது கொஞ்சம் வதங்கி விட்டுக்கிட்டோம். இதில் இப்போ வந்து
இது பண்ணிட்டு உப்பு போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு, இறக்கும்போது கொத்தமல்லி செடிச்சு சிந்தி போட்டு இறக்கிடலாம். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவாங்க. இது இப்போ லேசாக வதங்கினா போதும்ல மாதிரி. இதெல்லாம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட வேண்டாம், காரம் ரொம்ப அரைக்கிறதுக்கு. இது ஆக்சுவலாக வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சொத்து சாப்பிட்டா நல்லா ரோஸ்ட் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. வெங்காயம் இப்போயே வாசம் அடிக்க ஆரம்பிச்சு இல்லை. வெங்காயத்தை தட்டி இப்போ என்ன ஒரு சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு சத்தம். சரி, மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்குன்னா சேர்த்துக்கலாம், இல்லை சாதம் புளி குழம்பு வச்சு இது சாப்பிட போறீங்க அப்படின்னா இப்படியே கூட இருக்கலாம். ஒரு சத்தம் தான், ரெண்டாவது தேங்காய் போட்டு தாளிச்சு போட்டா பறவு சூப்பராக வந்திருக்கு. நான் ஃப்ளேம் அமைத்தி தான் வச்சுருக்கேன், போடலை. தேவையில்லை இனிமேல் நல்லா. இது நிஜமாகவே சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ஒரு கிரேவியாகவும் இருக்கும். ரைஸ்க்கு வச்சு சாப்பிடணுன்னா வத்த குழம்புக்கு. ஆமாம், புளி குழம்பு, எனி புளி குழம்பு, எந்த புளி குழம்புக்குனாலும் இது நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடுவோமா? அருமையான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. லோ கேலரி ஃபுட்டு. ஆமாம், இதுக்கு ஒரு கீரை சைடில் வச்சு புளி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா ரசம் வச்சு கூட நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிடலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து வெஜிடபிள் குருமா இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஆண்டிக்கு சொல்லுங்கள்.